அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி நம்ம பார்த்தோம்னா, யாழ்ப்பாணம் கிராஸ் பிரீடோட தென்னை வந்து நடவு செய்த எத்தனை வருடத்துல காய்ப்புக்கு வரும், அது முதல் காய்ப்புக்கு வரும்போது அதோட உயரம் என்ன, ஒரு கொலைக்கு எத்தனை காய்கள் வந்து பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து லைவா வந்து பார்க்க போறோம். அதோடு மட்டும் இல்லாம எதுக்காக நம்ம வந்து யாழ்ப்பாணம் கிராஸ் பிரீடை வந்து பொருளாதார ரீதியா சாகுபடி பண்ணக்கூடாது அப்படி நம்ம சொன்னோம், அதுக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோவை முழுவதுமா பாருங்க, கட்டாயம் பயனுள்ள தகவல்களா இருக்கும். இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து யாழ்ப்பாணம் ஒரிஜினல் பிரீடோட தேங்காய் வந்து எப்படி இருக்கும், அந்த கன்றுகள் எப்படி இருக்கும், யாழ்ப்பாணம் கிராஸ் பிரீடோட தேங்காய் எப்படி இருக்கும், அந்த கன்றுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பதிவுல வந்து கொடுத்துருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திருப்பீங்க, பார்க்காத விவசாயிகள் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும், அதுல தேடி பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்களும் அந்த வீடியோக்களை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்குறதுதான் வந்து யாழ்ப்பாணம் கிராஸ் பிரீடோட தென்னை மரம். அதாவது இது இப்போதான் முதல் காய்ப்புக்கு வந்திருக்குது. இதோட உயரத்தை நீங்களே வந்து பார்க்கலாம். அதாவது நடவு செஞ்சு 5 வருடத்துல காய்ப்புக்கு வரும். இது முதல் காய்ப்புக்கு வரும்போது இதோட உயரம் என்னவா இருக்கும்னா, அதோட தண்டோட அளவு வந்து 7 அடி உயரத்துலதான் வந்து காய்க்கும் முதல் காய்ப்பு. இது வந்து குட்டை ரகமா நெட்டை ரகமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இது வந்து நெட்டை ரகத்தை சார்ந்ததுதான். இது குட்டை ரகம் கிடையாது, நெட்டை ரகத்தை சார்ந்தது. இதை எதுக்காக நம்ம வந்து பொருளாதார ரீதியா சாகுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ அதாவது வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காய்கள்லாம் வந்து நல்லா பெருசா இருக்கும், ஆனா ஒரு கொலையில 5 காய் 6 காய் தான் இருக்கும். இதை நீங்களே வீடியோல பாக்கலாம். இல்ல நம்ம எந்த விதமான எடிட் பண்ணியோ இல்ல வேற இதுல நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பிக்சரை வந்து நம்ம ஸ்கிரீன்லயே வந்து காணிக்கல, லைவா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. காரணம் இதுதான், அதுக்காக தான் நம்ம வந்து பொருளாதார ரீதியா சாகுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 80 காய்கள் வரைக்கும் தான் கிடைக்கும். அதாவது விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் காய்கள் வந்து நல்லா பெருசா இருந்ததுன்னா எண்ணிக்கை வந்து கம்மியாகும், காய் சிறுசா இருந்து அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எண்ணிக்கை அதிகமாகும். இது வந்து நேச்சர், தென்னை மரத்துல இதுதான். ஆனா நிறைய விவசாயிகள் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த பெரிய காயா உள்ள தென்னை மரம் கொடுங்க, நல்ல பெரிய இளநீரா இருக்கணும், ரொம்ப பெரிய காயா இருக்கணும், அப்படி உள்ள தென்னை ரகங்களை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அந்த மாதிரியான ரகங்களை நீங்க தேர்வு செஞ்சு நடவு செய்யக்கூடாது. தேர்வு செஞ்சு நட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். காய்கள் வந்து பாத்தீங்களா, ஒரு கொலைக்கு 5 காய் தான் பிடிக்கும், 6 காய் தான் பிடிக்கும், வருஷத்துக்கு 80 காய் 70 காய் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரகத்தை வந்து அப்படியே நம்ம ஒதுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆசைக்காக ஒரு 10 மரம் வச்சுக்கலாம், ஒரு 20 மரம் வச்சுக்கலாம், கரெக்ட் தானே? இப்போ ஒரு 100 மரம் போடோம்னா ஒரு 10 மரம் நம்ம அங்கங்க வச்சுக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, இளநீர் அதிகமா இருக்கும், ஒரு ஆளால நிசாரமா குடிக்க முடியாது, அதான் இதுல உள்ள ஸ்பெஷல். இதுல வேற எந்த எதுவுமே கிடையாது. தேங்காய் வேணா 1.5 கிலோ இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு மார்க்கெட்ல வந்து எவ்வளவு பெரிய காயா இருந்தாலும் ஒரே ரேட்டு தான். இல்ல நமக்கு வந்து மார்க்கெட்ல நல்ல பெரிய பெருசா இருக்கக்கூடிய காய்க்கு வந்து விலை அதிகமா இருக்குன்னா அப்படின்னா இந்த ரகத்தை தாராளமா சாகுபடி பண்ணலாம். நமக்கு எவ்வளவு பெரிய காயா இருந்தாலும் ஒரே விலை தான். இளநியா இருந்தா 15 ரூபா, தேங்காயா இருந்தா 12 ரூபா, இதான கணக்கு. அதுக்காக தான் இந்த ரகத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா சாகுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ முழுவதுமா பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.